அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய சிறு பாவங்களுக்கு பரிகாரமாக இந்த தொழுகையை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லீம் என்ற நபிமொழி தொகுப்பினிலே 394வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. நபி தோழர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஐவேளை தொழுகைகள் ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா ஆகியன அவற்றிற்கிடையே ஏற்படும் பாவங்களுக்கு பரிகாரங்களாகும். அதை போன்று ஐவேளை தொழுகைகள் ஒரு ரமலானிலிருந்து மறு ரமலான் ஆகியன அவற்றிற்கிடையே ஏற்படும் பாவங்களுக்கு பரிகாரங்களாகும். மேலும் பெரும் பாவங்களில் ஈடுபடாமல் இருந்தால் சரியே என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக ஐவேளை தொழுகைகளும் ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மாவும் ஒரு ரமலானிலிருந்து அடுத்த ரமலானும் அவற்றிற்கிடையே ஏற்படும் பாவங்களுக்கு பரிகாரங்களாகும். பெரும் பாவங்களில் ஈடுபடாமல் இருந்தால் சரியே என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.